இந்த அக்ரம பூஜை யாரு கொடுப்பது? உண்மைதானே. ஆமா, இங்கு வந்திருக்கப்பட்டோ நாங்க வந்த மக்கள் பிரம்ம சத்யா வைசியா என்று சொல்லக்கூடிய நான்கு வித மக்களிலே இந்த அக்ர பூஜையும் முதல் தாம்பலத்தையும் யாருக்கு அளிப்பது என்று என்னை கேட்கிறீர்கள். ஆமா தாத்தா, ஏனென்றால் வயதிலே போட்டோனாரு என்னை கேட்கிறீர்கள். ஆமா, அப்படி இருக்க சத்யாலு கொடுத்தால் பிராமணால காத்தகா, பிராமணால கொடுத்தால் சத்யாலு கஷ்டம். ஆமா, அப்படி இருப்பதாலே யாவருக்கும் பொதுவாக கூடிய வழிபாடு கடவுளாக கூடிய கண்ண பிராணிக்கு அழித்து விடப்போம். தாத்தா கொடுங்க கொடுங்க, எங்கோ எங்கோ நிறந்த வயது 86 வயது. ஆமா, நல்ல என்ன
பெருமைக்குரியவர்கள் செல்வத்திற்கு தான் முதலிடம் என்றார். கொடுநல அரசு நல்ல குணம் என்பது இல்லை. வல்லமையை படைத்தவன் நல்ல குணப்படுத்தவனா சபையிலே அவருக்கு தான் வேண்டாம் என்னன்னு சொல்லிட்டு வயதிலே மூர்த்தவரியா நீதானே இந்த குருகுலத்திற்கே மூர்த்தவன் நீ ஏற்றுக்கொண்டே. நான் எப்படிமா ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு திருமணமே ஆகல. நான் ஒரு பிரம்மச்சாரி, நான் ஏற்றுக்கொள்ளலாகுமா? நல்லா கேளுங்கயா, திருமணாவே பிரம்மச்சாரியா? ஆமா, திருமணமே ஆகலையா? ஆமா, உங்களையும் பிறகு சொல்றேன். சரி, அதுதான் விடு, அது போகட்டும். தாய் முன்பா சேய் முன்பா? தாய் தான் முன்பு. தாய் தானே முன்ன? ஆமா. இந்த இடையனுக்கு தந்திருக்கிய இந்த கண்ணனுக்கு இவருடைய தந்தை வசுதேவர் வந்து சார். ஆமா, வசுதேவர் அவருக்கு தகாதுப்பா, அவருக்கு வயதாகிவிட்டு வேண்டாம். தகாது தகாது இல்ல, யாருக்கு கொடுக்கணும் யாரு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதப்பா. சரி, அவருக்கு தான் வேண்டாம் விடு. இந்த ராஜ்யத்தை செய்து முடிக்க மருகமானது ஏழு நாட்களாக இச்சபையிலே அமர்ந்து அமர்ந்து தன்னுடைய பாலை கொடுத்து கொடுத்து ராஜ்யாக வேள்வியை செம்பன முடித்தது. அது மிருகம். ஆமா, மிருகத்து எவ்வளவு குணம் பாரு. ஆமா, நல்ல புத்தியமா, நல்ல குணம். அப்பே கொத்த புருஷா மிருகத்தை கொடுக்குதானடா? கொடுத்திருக்கலாம். அது மிருகமாச்சு, அது இல்லாம இல்லாத ஜீவனாச்சு. அது இல்லை, ராஜசேகமே இங்க இல்ல இல்ல முடிச்சிருக்காரு. இதே இருக்காரு, உண்மைதான். அப்பே கொடுத்தது மிருகம், மிருகம். அது வாய் இல்லாத ஜீவப்பா. ஆமா, சரி. வீரத்திற்கு முதலிடம் இந்த சேதி நாட்டியக்கூடிய சிங்கம் பொறுமை இருக்க வேண்டுமா? ஒரு மனிதனா பிறந்து விட்டா பொறுமை இருக்க வேண்டும். இப்படிதான் இருக்கும். உனக்கு புத்தி கேட்டு போய் சொன்னேன். ஏன் இவருடைய சூதை தெரியுமா? என்ன? இவருடைய தந்தை சுபாந்திரை. அந்த சுபாந்திரையை பாராளும் துரியனுக்கு என்று ஒப்புத்தாவளும் மாத்தினாங்க. மாத்திய பெண்ணை ஏமாத்தி கள்ளத்தனமாக நச்சிருக்கானே, அவனை வரவழைத்து கொஞ்சமாவது மதி இருக்கணும். மதி என்பது புத்தி. உனக்கு புத்தி இருந்தா சபையில உட்காருவனா? சபையிலே பத்து பேர் என்ன சொல்லணும், எதை பேசணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கணும். தெரியாம செய்யறவன் ஆயுதம் சொல்ற, ஆயுதம் சொல்ற, அறிவு இல்லாத புத்தி இல்லாதவன். அப்படி இவன் பேசலாமா? பேசக்கூடாது. இவனுக்கு அக்கிரமிச்சு கொடுக்கலாமா? கூடாது. ஏன்டா கொடுத்த? பகவான் ஆச்சு கொடுத்தப்பா. பகவான் ஆச்சு, கடவுள் ஆச்சு. இதே வார்த்தையை வார்த்தையை யார் யாராய சொல்லிருந்தா சொல்லிருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? நடந்திருக்கும். ஏதோ பெரிய மனசாச்சும்
மன்னிப்பு கொடுக்கிறேன். கெட்ட இந்த தடி பயல் இடையர் இந்த இடையரை கட்ட பஞ்சை கொடுத்து தவிர எல்லாரையும் அவன் நல்ல புத்திவனா இருந்தா நான் ஊடுக்கு வர்றேன், வரலாம் தகுதி பார்த்து போயிடுவான். இவன் தகுதி வர போக வேண்டியதானே, இவன் வந்தானே சும்மா இருந்தானா? நீ தெரியாம அக்ரம் பூஜை கொடுத்தது ஐயா, இந்த சபையில இந்த அக்ரம் பூஜை எங்களுக்கு தகாது. என்ன விட பெரியவர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு வேணான்னு சொல்ல வேண்டியது. சொல்ல மாட்டேன். இவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? கொடுத்தா போதும், ஆட்டா போதும் அப்படின்னு நாய் கூப்பாண்டத்தை தலை விடுனாக்குமா? அந்த மாதிரி கதைய நாய் ஆட்டம் கொடுத்தான். இவன் இவனுக்கு அக்ரம் பூஜை நீ கொடுத்தது. இந்த தர்மரா நீ செய்த காரியத்தினாலே இந்த மன்னன் வேறு யாருனா சொல்லியிருந்தாங்க, நடக்கிறதே வேற. துண்டிச்சிரு நாக்கு கண்டிப்பா துண்டிச்சிருக்கு. வேண்டாப்பா வேண்டாப்பா. சரி, இந்த தர்மன் நியாயமா என்ன சொல்லி மட்டும் தப்பு இல்ல. ஒருத்தர் தவறான பயில் நடக்கிறான்னா திருத்தறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அவன் இல்லன்னு வச்சுக்கோ, தானா சுய புத்தியா ஆடணும். அவனுக்கு புத்தி இருந்தா நீ தெரியாம சொன்னாலும் அவன் செய்திருப்பானா? அவன் எப்படி பிறந்தான்? எப்படி நீ பாண்டவக்கு பிறந்தியா? வேற யாருடா பிறந்தியா? யம தர்ம ராஜனுக்கு பிறந்த. யம தர்ம ராஜனுக்கு பிறந்த. தம்பி ஒரு பெண்ணுக்கு ஐந்து பேர் சேர்ந்து ஐந்து குழந்தை, தர்மராஜா இவனுக்கு ஒரு யாகம், இவன் கொடுக்கறான் அக்ரம் பூஜை. இவன் இந்த திருட்டு பையன் வாங்கிக்கலாம். கேவலமா இல்ல இது? சரி, நீ தான் அப்படி பண்ணிய, நீ ஒழுங்கா நடத்தியா? உலகத்திலே தாய் தவறு செய்துட்டாயா? அவளுக்கு புத்தியில தவறு செய்துட்டா. அவருடைய பிள்ளைகள் ஒழுங்கா நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். இவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன அடே என்ன செய்தான்? நீங்கள் ஐந்து பேர்களும் ஒருத்திய மனம் புரிந்து கொண்டு இல்லறமா ஈடுபட்டு வருகிறீர்களே. ஆமா, இது நியாயமா? ஏன்னா இல்லையா நியாயம்? அடா சாடா ஒருவருக்கு ஒருவன் தான் சொந்தம். ஆமா, நீ
நீங்க அஞ்சு பேரும் அந்த திராவிடிய கல்யாணம் பண்ணீங்க. ஆமா, தம்பிய மனைவி எப்படி கூப்பிடணும்பா? இவருடைய மனைவி இவர் மூத்தவர் தர்மராஜா, பீம சின்னவன், நகுல சகாதேவர் சின்னவர்கள். அவங்க வந்து திராவிடி என்னன்னு கூப்பிடணும். ஒரு இறந்து விட்டார்.